ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம முகத்தில் தேவையற்ற முடிகள் வளர்ந்துருக்கிறத எப்படி தடுக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட ஃபேஸில் அப்பர் லிப், லோவர் லிப், சின் ஏரியா இந்த மாதிரி இடத்துலலாம் தேவையில்லாத முடிகள் வளர்ந்துருக்கும். சின்ன வயசில் இருந்தே வளரும், அதாவது 10 வயசுக்கு மேலே இருந்து வளரும். இது ஏன் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதனால தான். நெக்ஸ்ட்டு பியூபர்ட்டி ஆன பெண்கள் வந்து பீரியட்ஸ் ஒழுங்காக வராததுனாலையும் பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி இருந்தாலும் முகத்தில் வந்து தேவையற்ற முடிகள் வளரும். இதை வந்து ஒரு 12 வயசில் இருந்து 20 வயசு வரைக்கும் ஏதாவது ஒரு பேக் போட்டோன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு உள்ளேயே வந்து அதோட ரிசல்ட்டு நல்லாவே தெரியும். 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு மெத்தட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் தெரிய ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் ஆகும். 30 வயசுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் ட்ரை பண்ணோன்னா அதோட ரிசல்ட் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான். இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பண்ணோன்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறதுல வந்து பசம்பு, விரலி மஞ்சள், வேப்பங்கொழுந்து, குப்பைமேனி இலை, இந்த 4 பொருள் மட்டும்தான் தேவை. பசம்பு, விரலி மஞ்சள் இந்த ரெண்டுமே வந்து நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குப்பைமேனி இலை வந்து நல்லா ரோட்டு ஓரங்கள்லையே கிடைக்கும். அப்படி தெரியல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வந்து குப்பைமேனி பவுடர் வந்து விற்கிறாங்க, அதை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேப்பம் இலையில் உள்ள கொழுந்து பகுதி, இந்த கொழுந்து பகுதினா ரொம்பவே நல்லது. இந்த 4 வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். இதில் 1 ஸ்பூன் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த பேஸ்ட்டை வந்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். எங்கெங்கே ஹேர் இருக்குதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் இதை நல்லா ட்ரை ஆக விடணும். இந்த ட்ரை ஆனப்புறமா இதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடணும். அப்படியே சர்க்குலர் மோஷனில் பண்ணுறது தான் நல்லது. ஹேர் வந்து கீழ் நோக்கி தான் வளரும். ஸோ வந்து நம்ம வந்து மேல் நோக்கி ஸ்க்ரப் பண்ணி விட்டோன்னா இந்த ஹேர் வந்து சீக்கிரமாகவே உதிர்ந்துடும். நாளடைவில் இந்த ஹேர் வந்து வளராமே போயிடும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.